ஹலோ ஹாய், வெல்கம் டு விது சுலகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம 4 o'clock 5 o'clock என்று சொல்லக்கூடிய அந்தி மந்தாரை, அதாவது அந்தி மல்லியுடைய மருத்துவ பயன்களை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஏன் இந்த பூக்களை நம்ம 4 o'clock அல்லது 5 o'clock ஃப்ளவர்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம்னா, இந்த பூக்கள் மாலை நேரங்களில் 4 மணி அல்லது 5 மணிக்கு மேலே பூக்கக்கூடிய பூக்கள். அதனால தான் இதை 4 o'clock அல்லது 5 o'clock ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தமிழில் இதை அந்தி மல்லி அல்லது அந்தி மந்தாரை அப்படின்னு அழைக்கிறாங்க. அதிகமாக இந்த அந்தி மந்தாரி செடிகள் வெப்பமண்டல பகுதிகளிலும் கற்கள் நிறைந்த பகுதிகளிலும் காணப்படும். அந்தி மந்தாரை பூக்கள் பல்வேறு வண்ணங்களில் நம்மால் காண முடியும். குறிப்பாக ஒரு சில செடிகளில் உள்ள பூக்கள் ஒரே பூக்கள்லேயே பல்வேறு வண்ணங்கள் காண முடியும். அதனால இந்த பூக்கள் இயற்கை நிறங்காட்டியாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக சாய தொழிற்சாலைகளில் துணிகளுக்கு சாயமேற்றியாக பயன்படுத்தப்படுகிறது. பேக்கரிகளில் கேக்குகளுக்கு நிறமூட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்தி மந்தாரை செடிகளில் உள்ள பூக்களும் இலைகளும் மருத்துவ பயன் நிறைந்தது. குறிப்பாக வெள்ளை அந்தி மந்தாரை அதிக மருத்துவ பயன் நிறைந்த பூக்களாக கருதப்படுது. இது வந்து பார்க்கறதுக்கு மல்லிகைப்பூ போல இருக்கிறதுனால தான் இதை அந்தி மல்லி என்று சொல்கிறார்கள். இதனுடைய விதைகள் பார்த்தீங்கன்னா பப்பாளி விதை போல கருப்பு நிறத்தில் இருக்கும். செடிகளில் ஆரம்பத்தில் வைக்கக்கூடிய விதைகள் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் காட்சி அளிக்கும். விதைகள் ஆரம்பத்தில் செடிகளில் இருக்கும் பொழுது இது போல பச்சை நிறத்திலும், அது நல்லா காய்ந்த பிறகு கருப்பு நிறத்திலும் மாறும் தன்மையுடையது. தோல் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் இந்த வெள்ளை அந்தி மந்தாரையும் அதனுடைய இலைகளும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த இலைகளை நம்ம நல்லா அரைச்சி நல்லெண்ணெயோடு சேர்த்து நம்மளுடைய முகத்தில் உள்ள வியர்க்குறு கட்டிகள் மீது தடவி வந்தால் சீக்கிரம் நமக்கு குணமாகும். இந்த செடிகளுடைய வேர்களும் விதைகளும் அதிக விஷத்தன்மை வாய்ந்தது. அதனால் இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. விதைகள் போட்ட உடனேவே இந்த அந்தி மந்தாரை செடிகள் தானாகவே வளரக்கூடியவை. எந்த விதமான பாதுகாப்பும் இதுக்கு தேவைப்படாது. இந்த செடிகளுடைய பூக்கள் அனைத்துமே விதையை தரக்கூடிய தன்மை வாய்ந்தது. இந்த அந்தி மந்தாரை செடிகள் பல வண்ணங்களில் வீடுகளின் வெளிப்புறங்களில் அழகு செடிகளாகவும் பல தோட்டங்களில் அழகு செடிகளாகவும் வளர்க்கப்படுகின்றது. இந்த அந்தி மந்தாரை செடிகளுடைய தோற்றம்னு பார்த்தீங்கன்னா வேறு பகுதி கிழங்கு தன்மையோடு காணப்படும். 10 cm மேலே கணிவிடை பகுதி காணப்படும். ஒவ்வொரு 10 cm மேலே ஒரு கணிவிடை பகுதி காணப்படும். அதோட கிளைகள் உருவாகி காணப்படும் இந்த அந்தி மந்தாரை செடிகள். இந்த அந்தி மந்தாரை செடிகளை வளர்ப்பது என்பது மிகவும் சுலபமான ஒன்று. அதனால் நம்ம எல்லோருமே இந்த செடியை வீட்டில் வளர்க்கலாம். இந்த அந்தி மந்தாரை செடி வளர்ப்பு மற்றும் அதனுடைய மருத்துவ பயன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விது சுலகம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் உள்ள ஆலன்ற சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.